இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சமையல் ரெசிபியில இன்னைக்கு ஒரு சட்னி பார்க்க போறோங்க. இட்லி தோசைக்கு எல்லாம் செம்ம டேஸ்டா அடிபுடியா எப்பயுமே நம்ம வந்து ஒரே மாதிரியா நம்ம டேஸ்ட்ல வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த சட்னி நம்மளுக்கு இன்னைக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து முள்ளங்கி சட்னி இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து நான் முள்ளங்கி பாருங்க, நான் இந்த அளவுக்கு ஒரு முள்ளங்கி போடுங்க. ஏன்னா ரொம்ப வேண்டாம் இது சட்னி இல்லைங்களா, அதனால ஒரு முள்ளங்கி நல்ல பெரிய முள்ளங்கியை எடுத்து நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். பெருசாக அரைஞ்சிடாதீங்க. நம்ம இதை வந்து வணக்க போகிறோம். முள்ளங்கி வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் இல்லைங்களா, அதனால நல்லா வணக்கிட்டமாக தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து ஆனியன் வந்து நல்ல ஒரு பெரிய ஆனியனாக இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து வந்து பூண்டு வந்து நான் ஒரு 10 பல்லு பூண்டு வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது காஞ்ச மிளகா வந்து ஒரு 6-7 காஞ்ச மிளகா நான் எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். புளி வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேங்காய் வந்து ஒரு 2 பத்தை தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட். இவ்வளவுதான். இதை வந்து எப்படி நம்ம வணக்கி எப்படி அரைச்சி தாளிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து முள்ளங்கி சட்னி செய்ய போனோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஆயில் வந்து நான் பாருங்க ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த முள்ளங்கியை போட்டு நல்லா நம்ம வறுத்துடணும். அப்போதான் அந்த பச்சை வாசம் போய் நம்மளுக்கு வந்து அந்த முள்ளங்கி சட்னியில் அந்த வாசம் இல்லாமல் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து முள்ளங்கியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுற போகிறோம். போட்டு நல்லா வறுக்கணும் முள்ளங்கியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மொறு மொறுன்னு இந்த அளவுக்கு நம்ம வந்து முள்ளங்கியை வந்து வறுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு முள்ளங்கி சட்னி செம்ம சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு இப்போ எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முள்ளங்கி வறுத்தோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயிலேயே கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நம்ம போட்டு வறுக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்ச 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து நம்ம வறுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நம்மளுக்கு வணங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, 1-7 காஞ்ச மிளகாய் அதை வந்து போட்டுருவோம். அடுத்தது வந்து பூண்டு போட்டு போகிறோம். பூண்டு இந்த புளி எல்லாத்தையுமே போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயமும் போட்டுடலாம். இது நல்லா வதக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு மிளகாய், வெங்காயம், பூண்டு எல்லாம் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா தக்காளி, இதை போட்டுறோம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ தேங்காய் 2 பத்தை எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் இதுலேயே போட்டு நம்ம வறுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது நம்ம அந்த முள்ளங்கி இந்த அளவுக்கு நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் போட்டு நம்ம வந்து நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு எப்படி இதை வந்து தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது கடுகு மட்டும்தாங்க போட்டு தாளிக்கணும். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து சட்னிக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம முள்ளங்கி சட்னி இப்போ தாளிக்க போகிறோம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து கடுகு வந்து 1 ஸ்பூன் கடுகு போட்டுறோம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்ச 1 கொப்பு கருவேப்பிலையை போட்டுட்டு இப்போ அவ்வளோதாங்க நம்ம முள்ளங்கி சட்னியில் வந்து இதை கொட்டி நம்ம கலக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பரான முள்ளங்கி சட்னி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். செம்ம அடிபடியாக இருக்குங்க. இட்லி தோசையோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட இட்லி தோசையோட சாப்பிட நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.